இஸ் அ லார்ட். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய திருநாமத்தில் கடந்த 6 காணொளியிலே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற தேவத்திரு வசனத்தை குறித்து நாம் 6 தினங்களும் தியானித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மீண்டும் ஒரு விசை அநேக சமயங்களில் அநேக விதங்களிலே இந்த 23 சங்கீதத்தை நாம் படித்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், கற்றிருக்கிறோம், கை கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் மீண்டும் ஒரு விசை உங்களுடைய பிரயோஜனத்திற்காக இந்த சங்கீதம் 23 சங்கீதத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அந்த 23 சங்கீத தலைப்பு தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்த வரையிலே தாவீது மட்டும்தான் ஆடு மேய்ப்பனாக இருந்தான். தன்னுடைய 17 வயது வரையில சாமுவேல் சென்று தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற வரையில 17 வயது வரையில தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளாகிய 200 ஆடுகளை மேய்த்து வந்து இருக்கின்றார். ஆகவே மேய்ப்பினுடைய அருமை என்ன, பொறுமை என்ன, மேன்மை என்ன என்பதை குறித்து தாவீது சோத்திரம் கற்று அறிந்தவர், அனுபவித்து அறிந்தவர். அப்ப அந்த மேய்ப்பர் என்றால், அந்த மேய்ப்பன் என்றால் என்ன உத்தரவாதம் என்பதையெல்லாம் தெளிவானவர். அப்போ இந்த தாவீது என்பவர் அந்த 200 ஆடுகளுக்கு உத்தரவாதியாக வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன் இவர் இந்த சங்கீத 23 சங்கீதத்தை தாவீது இப்படி எழுதிருக்க வேண்டிய அவசியம் என்ன? கர்த்தர் என்னைப்பர் என்று எழுத வேண்டிய அவசியம் தாவீதுக்கு என்ன, இதனுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை இந்த நாளில் முன்னுரையாக தெரிவிக்க விரும்புகிறேன். கவனமாக கேளுங்கள். தாவீது ஆடு மேய்க்கிறவர். ஒரு நாள் இரவிலே தாவீது தன் ஆடுகளை எல்லாம், நம்ம கிராமத்தில் பட்டி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பட்டியிலே தன்னுடைய 200 ஆடுகளை அடைத்து விட்டு அந்த பட்டிக்கு பக்கத்தில் ஒரு பரன் அமைத்து அந்த பரனிலே தாவீது தங்கி தன் ஆடுகளுக்கு ஆடுகளின் அருகமர்ந்து பாதுகாத்து வருகிறார். இப்படி தான் அந்த இரவு வேளையிலே பகல் முழுவதும் தாவீது ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்ப்பார். இரவு வேளையில் கொண்டு வந்து தன்னுடைய மந்தைகளே அதை மடக்குவார். அந்த மந்தையில் இருக்கின்ற போது மந்தைக்கு அருகமையிலிருந்து அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக தாவீது இருப்பார். இது அவருடைய குலத்தொழில் மாதிரி. சாத்திரம். ஒரு நாள் தாவீது அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருக்கின்ற போது பக்கத்திலே கரடி, சிங்கம், புலி இவைகளெல்லாம் அந்த துஷ்ட மிருகங்களாம் உருமுகிற, ஓலமிடுகிற, சத்தமிடுகிற, பிழிறுகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே தாவீதால் தூங்க முடியவில்லை. தாவீதுக்கே ஒரு அருக்குளம் ஆயிற்று. ஐயோ, ஏன் அனந்தத்திலே இந்த கரடி சிங்கம் போயெல்லாம் இப்படி உருமுகிறது, சண்டை இடுகிறது, சத்தமிடுகிறது என்று சொல்லி அவருக்கே பகலிலே தன் ஆட்டோட சண்டைக்கு வந்த கரடிய சிங்கத்தின கிழிச்சு போட்ட தாவீதுக்கே மனம் ஒரு மாதிரி பட படக்க ஆரம்பித்து விட்டது. என்னவாக இருக்கும், எதுவாக இருக்கும், ஏன் இப்படி காட்டு மிருகங்கள் கச்சிக்கிறது, சத்தமிடுகிறது என்று சொல்லி தாவீதுக்குள்ள ஒரு கேள்வி. இந்த நேரத்திலே தாவீதுக்கு இன்னொரு புறத்திலே கவனம் திரும்புகிறது. எனக்கே இந்த உருமல், கரடி சிங்கமங்களின் உருமல் இவ்வளவு பாதிப்பை உண்டாக்கியிருக்குமானால் என் ஆடுகள் பயந்த சுவாமுள்ளவர்கள் அல்லவா, அந்த ஆடுகளுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும், அந்த ஆடுகள் தங்கள் பட்டியலை எப்படி பயந்து நடுங்கி ஒடுங்கி சோத்திரம் ஒன்றோடு ஒன்று இடித்து கொண்டு மோதி முட்டி கொண்டு இருக்குமோ என்ற கலக்கத்திலே பரனை விட்டு கீழே இறங்கி மெதுவாக சென்று அந்த ஆடுகள் அடைக்கப்பட்ட இடத்தை அவர் பார்வையிட்டார். அப்படி பார்க்கின்ற போது தாவீதுக்கு மிகவும் பெரிய ஒரு அதிர்ச்சி என்னவென்றால், அந்த ஆடுகள் தங்கள் தங்கள் நிலைகளிலே
அசை போட்டாடு அசை போட்டு கொண்டிருக்கிறது, பால் குடித்த குட்டி பால் குடித்துக் கொண்டது, பால் கொடுக்கும் ஆடு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. தங்கள் தங்கள் நிலைகளிலே துளியும் சோத்திரம் பெறலாமல் அமைதியாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரே ஆச்சரியம், என்னை என் ஆடுகளுக்கு ஒருவேளை காது செவிடாயிட்டா, இந்த சத்தம் என்னையே என் இதயத்தையே பிளந்து போயிற்றே, சோத்திரம் பாதிப்புண்டானதே, ஆடுகளுக்கு என்னவாக இருக்கும், ஏன் ஆடுகள் இந்த சத்தத்தை கேட்டு துளியும் பயப்படாமல் இருக்கிறது என்று சோத்ரன் அப்படியே தன் படுக்கைக்கு திரும்புகிறார். இந்த சிந்தனையோடு யோசனையோடு கவனிங்க, அப்பொழுது கத்தர் ஒரு கேள்வி கேட்டார் தாவீதை, தாவீதே உடைய ஆடுகள் பயந்த சுவாமல் ஆடுகள் இப்படிப்பட்ட படுபயங்கரமான சத்தத்தை கேட்டும் பயமின்றி சரியாக முறையாக தங்கள் தங்கள் இனங்களிலே சரியாக இலைப்பாதி கொண்டிருக்கிறது, இதனுடைய ரகசியம் என்ன என்றுதானே நீ இயங்குகிறாய் என்று கத்தர் கேட்டாராம். ஆமாண்டவரே இது எனக்கு விளங்கல் என்று சொன்னாராம். தான் கவனிங்கள், அப்பொழுது தாவீதுக்கு கத்தர் சொன்னாராம், தாவீதே உன்னுடைய ஆடுகளுக்கு தங்களுடைய மேய்ப்பன் கண்ணும் கருத்துமாய் கரிசனமாய் மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் தங்கள் அருகாமையிலே தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், பராமரிப்பாக இருக்கிறார். அந்த மேய்ப்பனை மீறிதான் எந்த துஷ்ட மிருகம் தங்களுக்கு தீங்கு விளைக்க முடியும். எங்கள் மேய்ப்பன் சாதாரண மேய்ப்பன் அல்ல, தாவீது என்கிற மேய்ப்பன் மிக வீர துணிச்சல் உள்ள மேய்ப்பன், அக்கறையுள்ள மேய்ப்பன், எங்களை பாதுகாக்கும் பராமரிக்கும் மேய்ப்பன். ஆகவே உன்னுடைய ஆடுகளுக்கு தங்கள் மேய்ப்பனாகிய தாவீதை குறித்து சரியாய் முறையாய் தெளிவாய் தெரிந்திருக்கிறது. ஆகவேதான் அந்த சத்தம் எல்லாம் அவர்களை பயமுறுத்தவில்லை, அதற்கு மாறாக தங்களுடைய மேய்ப்பன் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற நிச்சயத்திலும் துணி விழுந்தான். அவைகள் அவ்வளவு தைரியமாக இருக்கிறது என்று கர்த்தர் விளக்கி சொன்னான். இதை கேட்ட மாத்திரத்தில் தாவீதுக்கு ஒரு உள்ளம் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. எப்படி ஆகா, ஒரு ஐந்தறிவுள்ள முருகம் சோத்தம் என்னை மேய்ப்பனாக இருக்க என்னை இவ்வளவு அறிந்து உணர்ந்து என் மீது அபார நம்பிக்கை வைத்து அந்த ஆடுகள் பயப்படாமல் இருந்திருக்குமானால் உடனே தாவீது தன் கவனத்தை தன்னுடைய மேய்ப்பர் பக்கம் திருப்புகிறார். அப்பொழுதுதான் இந்த என் ஆடுகளுக்கு நான் மேய்ப்பனாக இருக்கிறது போல ஆடாகி எனக்கு கர்த்தராகிய தேவன் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். சத்திரம் என் ஆடுகளுக்கு என்னை குறித்து அவ்வளவு அறிவும் உணர்வும் தெளிவும் நம்பிக்கையும் நிச்சயமும் இருக்குமானால் என் மேய்ப்பனாகிய கர்த்தரை குறித்து நான் எவ்வளவு தெளிவுடையவனாக இருக்க வேண்டும், அறிவுடையவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தாவீது கொஞ்சம் நிதானித்து பார்த்தாராம். அப்படி நிதானித்து பார்க்கிற வேளையிலே தான் கர்த்தர் இந்த பாடலை எழுதியது. சொத்தம் தாவீது இந்த பாட்டை பாடியிருக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன பாடுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இது தனிப்பட்ட ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம், இது ஏதோ சும்மா அப்படி மூளையில தீரியா சொல்றது அல்ல, இது பை பிராக்டிஸ், பர்சனல் பிராக்டிஸ். அதைத்தான் இங்க குறிப்பிடுகிறார் கர்த்தர். யார் தெரியுமா, என் மேய்ப்பர் உரிமை கொண்டாடுகிறார், சொந்தம் கொண்டாடுகிறார். ஸ்தோத்திரம், அப்படி இந்த தாவீதுக்கு எப்படி ஐயா கர்த்தரை தன்னுடைய தேவனை மேய்ப்பன் என்று அழைப்பதற்கு எப்படி இந்த தாவீதுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது. சத்திரம், அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் தாவீதானவர் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவர் அதை அங்கீகரித்திருக்கிறார், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆம் தாவீதே, நீ எண்ணுகிறபடி உருமுகிறபடி நான் உன்னுடைய மேய்ப்பன் தான் என்று தேவன் அதை அங்கீகரித்திராவிட்டால் இந்த புத்தகத்தில் இந்த வசனம் எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தாவீது தன்னுடைய மேய்ப்பராக கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அதை ஆண்டவர் அங்கீகரித்தபடியினாலே இந்த சத்திய வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும்
என்னிலே உரிமை கொண்டாடுவார்களால் சொந்தம் கொண்டாடுவார்களால் என்னை மேய்ப்பராய் கொள்வார்களானால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் பிரயோஜனமாக இருக்கும். நானும் நிச்சயமாய் அவர்களை மேய்ப்பேன், மேய்த்தே தீருவேன். தாவீதுக்கு மாத்திரம் நான் மேய்ப்பன் அல்ல, அகில உலகத்திலே இந்த வேதத்தை கற்று அறிந்து என்னை எத்தனை பேர் தன்னுடைய மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் நான் மேய்ப்பன் தான், மேய்ப்பனாய் இருக்கத்தான் நான் விரும்புகிறேன் என்பதனாலே தான் தாவீதின் விருப்பத்தை கர்த்தராக தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அது திட்டமிடப்பட்ட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? சோத்திரம், தாவீது ஆடுகள் தாவீதாய தங்களுடைய மேய்ப்பனை எவ்வளவு தெளிவாய் திட்டமாய் அறிந்திருந்ததோ அதே போல தாவீதும் தன்னுடைய மேய்ப்பனாகிய கர்த்தரை அறிந்து உணர்ந்து அனுபவித்திருந்தார். ஆகவே இந்த வேதத்தின் கையிலேந்து அந்த தாவீதை போலே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று உணர்கிற, அறிகிற, அறிக்கை செய்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். என்ன அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்திலே தாவீதின் தேவன் தாவீதுக்கு மேய்ப்பராக இருக்கிறது போல என்னை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து அனுபவியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.